đi lại. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, நீங்க வாங்க ஜி. பின்னாடி வாண. திருச்சிற்றம்பல அருணகிரி ராதசாமிகள் அருளிய திருப்புகள். உம்பர் தருத்தெடுமணி கசிவாகே ஒன்கடலில் தேடபோத தொடரோரே இன்பரசத்தே வருகே பலகால எந்த உயிர்காதரவோ அருள்வாயே தம்பிதனக்காகவன தடைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே.
அன்பர் தமக்கான நிலை பொருளான அன்பர் தமக்கான நிலை பொருளான ஐந்து அறத்து ஆனை முக பெருமாள் எந்தன் உயிர் காதரவன் அருள்வாய ஐந்து கரத்து ஆணி முக பெருமாளே மகாகணபதி மாணிக்க விநாயகர் உச்சி பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா இல்லாமல்ல மட்டுவார் குடலி உடனுரை தாயான ஈஸ்வரருடைய திருக்கோவிலிலே விநாயக சதுர்த்தி விழாவானது வருடா வருடம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இமயமலைக்கு முன் தோன்றிய மலை இந்த சிராமலை. திருச்சிரபுரம் என்று பெயர் அழைக்கப்பட்டு நாளடைவிலே திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்பட்டது. சுவாமிக்கு சிவந்திநாதர் என்ற பெயரும் உண்டு. மாத்ருபூதேஸ்வரர் குழந்தை பிரசவம் நல்லபடியாக நடக்க இங்கு வாழைத்தாரும் வாழைப்பழ அபிஷேகமும் ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு எண்ணெய் சாத்தி அதை கர்ப்பிணிகளுக்கு கொடுத்தா அவளுக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் நடைபெறும். இந்த மாணிக்க விநாயகர் சன்னதி கீழே நடுவிலே மாத்ருபூதேஸ்வரர், மலை மேலே உச்சி விநாயகர். மூன்று குன்றுகளாக அமைந்த மலை. ஒருபுறம் பார்த்தால் யானை வடிவிலும் மறுபுறம் பார்த்தால் ரிஷபர் வடிவிலும் நந்தி வடிவிலும் தெரியக்கூடிய விசேஷமான மலை. விநாயகர் சதுர்த்தி அன்று 150 கிலோ மிகப்பெரிய குழக்கட்டை செய்து ஒரு பகுதியை உச்சி விநாயகருக்கும் ஒரு பகுதியை மாணிக்க விநாயகருக்கும் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக சிறப்பு நைவேதனம் செய்து வரும் பக்தர்களுக்கு வழங்க உள்ளார்கள். இந்த மாணிக்க விநாயகருடைய அருள் இந்த திருச்சியிலே உள்ள அத்தனை கடை வியாபாரிகளுக்கும் நன்கு தெரியும். இவரிடம் வேண்டியது உடனே நடைபெறும். தாயான ஈஸ்வரிடம் வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உச்சி விநாயகரிடம் வேண்டினால் வெளிநாடு செல்பவர்கள் உடனே ஏற்பாடு செய்து அவர் மேலே இருக்கிறது போல் அப்படியே மேலே அவங்கள விமானத்தில் அழைச்சிட்டு போய் அந்த வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாகவும், கீழே மாணிக்க விநாயகர் நினைத்த காரியத்தை நினைத்த க்ஷணத்தில் முடித்து கொடுப்பவர். இந்த மாணிக்க விநாயகருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதி அர்ச்சகர் டி ஏ கணேச சிவாச்சாரியார் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.